இந்த வீடியோல டைம் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணா அது நல்ல ரீச் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா உண்மைதான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எப்ப இருக்காங்க அப்படிங்கிற டைமை பார்த்து நம்ம அப்லோட் பண்றப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சீக்கிரமாகவும் ரீச் ஆகும், அந்த ரீச்சிங் வந்துட்டு நல்ல ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து நீங்க உங்க சப்ஸ்கிரைபர் எப்ப இருக்காங்க அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ் பார்த்துட்டு நீங்க போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது எப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு நிறைய யூடியூபர்ஸ்க்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைமிங் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லார் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ அதே மாதிரி எல்லாரும் எப்போ ஃப்ரீயா இருப்பாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு நினைச்சுப்போம். பட் அப்படி இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, சாட்டர்டே சண்டே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவ் இருக்கும், ஸோ அதிகமாக மொபைல் பார்ப்பாங்க. அண்ட் ஈவினிங்க்கு அப்புறம் வேலை முடிச்சு வந்தோடனே எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, அப்போ மொபைல் பார்ப்பாங்க, அப்போ அந்த டைம்ல தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் பேசிக்கா அப்படிதான் எல்லாருமே நினைப்பீங்க. பட் அப்படி இல்லை. நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதாவது நமக்குன்னு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர், நமக்குன்னு ஒரு 2,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்க எந்த டைம்ல அதிகமா யூடியூப் பாக்குறாங்க அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ் யூடியூபே நமக்கு கொடுத்துருது. ஸோ அந்த டைம் பார்த்து, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிற டைம் பார்த்து நம்ம வீடியோ போடுறப்ப அப்போ வந்துட்டு நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வீடியோவை வாட்ச் பண்றாங்களோ, அதாவது எவ்வளோ லென்த் வாட்ச் பண்றாங்களோ, எவ்வளோ லைக் பண்றாங்களோ, எவ்வளோ கமெண்ட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு தான் வீடியோட ரீச் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைபர் அனலிட்டிக்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். இப்போ இது எங்க இருக்கும் அப்படிங்கறத டக்குன்னு பாத்திரலாம். சரி ஓகே, எனக்கு புரியுது, இது எங்க இருந்து நம்ம பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க யூடியூப். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போ 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றீங்களோ அப்ப YT ஸ்டுடியோல உங்களுக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். நான் இங்க வந்துட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரிதான் நீங்க YT ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கு பாத்தீங்களா, அதுல அனலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அனலிட்டிக்ஸ் மேல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கிறப்போ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வியூ டைமிங் கொடுத்துருவாங்க. நீங்க 500 சப்ஸ்கிரைபர் இன்னும் ரீச் பண்ணலாட்டி உங்களுக்கு கட்டாயம் இது வந்துட்டு தெரியாது. ஸோ 500 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்க எல்லாருமே இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த டார்க் ப்ளூவா இருக்கிறது தான் உங்களோட சப்ஸ்கிரைபர். உங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிற டைம் அர்த்தம். அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லையா, இது வந்துட்டு உங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கிற டைமிங் கம்மி அப்படின்னு குறைஞ்சு போறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டார்க் வயலட் கலர் எங்க இருக்கோ அதுல அப்லோட் பண்றப்போ உங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். மார்னிங் 6:00, 12:00, ஈவினிங் 6:00 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு இடையில இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். 6:00 அப்புறம் வருது 7, 8, 9 என. ஸோ உங்களுக்கு பாருங்க டேயோடவே அது வந்துருது. ஸோ இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, சண்டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டே வரையும் இந்த நேரத்துல உங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இது எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறப்போ கட்டாயம் அதை நிறைய பேர் பார்க்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பத்தி தெரியாதவங்க இதை கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தளவு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் யூஸ் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குற ஷார்ட்ஸ் ஸ்பீடு படி தான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் போகும். அதுல வந்துட்டு மேக்ஸிமம் டைமிங் பார்க்கறது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எப்போல்லாம் மொபைல் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி போடுறது ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு செட் ஆகும். பட் லாங் வீடியோக்கு இந்த அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டையுமே பிரிச்சுக்கோங்க. நீங்க எப்போல்லாம் நார்மலா பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமுக்கு மேல நைட்ல ஒரு 9:00 மேல எல்லாருமே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் மார்னிங்கும், எப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம்னு நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஷார்ட்ஸ் வீடு எப்போ வேணாலுமே நீங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம், எப்போ வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பட் லாங் வீடியோவை இந்த மாதிரி உங்க சப்ஸ்கிரைபர் இருக்கிற அனலிட்டிக்ஸ் பார்த்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ரீச் பண்ணிட்டு கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்துட்டு நீங்க கமெண்ட்ல கேட்குற டவுட் எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டி வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அதுக்கு வீடியோ போடணும்னா இதுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை வந்துட்டு நான் வீடியோ மூலியமாகவே கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.